ஆந்திர மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு விஜயவாடா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை வெள்ள நீரில் மூழ்கடித்திருக்கிறது. தற்போது மழை ஓய்ந்துவிட்டாலும் மக்கள் வெள்ளம், குடிநீர், உணவின்றி தவிக்கும் நிலை நீடிக்கிறது. கிருஷ்ணா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதன் காரணமாக அருகே இருக்கிற ஓடைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும், தொடர்ந்து 3-4 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையின் காரணமாகவும் இந்த பகுதி குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. மக்கள் தங்கள் வீடுகளில் விட்டு வெளியேறி வருகிறார்கள். கடந்த 3 நாட்களாக மழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் நேற்றைய தினம் மழை சற்று விட்டிருந்தது. அதனால் தங்கள் வீடுகளை நோக்கி வீடுகளிலிருந்து அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அகதிகள் போல தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு குடும்பத்தோடு உயிர் பிழைத்தால் போதும் என்ற சூழலில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது பெண்கள், குழந்தைகள் எல்லாம் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். கிருஷ்ணா நதி தடம் மாறி ஊருக்குள் புகுந்து விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு விஜயவாடா வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடந்த நிலையில் ஆந்திராவில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக விஜயவாடாவை பெருமழை மூழ்கடித்து விட்டது என்றே சொல்லலாம். குறைந்தபட்சம் முதல் மாடி வரை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள். மழை விட்டதால் வெள்ள நீர் மட்டம் குறைந்து வருவதால் கிடைத்த பொருட்களுடன் மக்கள் குடும்பம் குடும்பமாக வெளியேறி பாதுகாப்பான இடம் நோக்கி செல்லும் காட்சிகளை காண முடிகிறது. அவர்களிடம் நாம் பேசிய போது வெள்ளம் தந்த அச்சமும் வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் இழந்த வேதனையும் அவர்களின் வார்த்தைகளில் ஒலிக்கிறது. இந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் நம்ம ரொம்ப இப்போ வந்து அங்கேயிருந்து கம்பல கிளம்பி நம்மள வேற வீட்டுக்கு போறேங்க. எப்படி சார், எவ்வளவு தண்ணி வந்துச்சு உங்க வீட்டுல மூழ்கினு? அது எல்லாம் கீழே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. அதுக்கு பவர் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கு இங்க எந்த கிளம்பு நம்ம எல்லா குழந்தைங்களுக்கு பால் எல்லாம் கிடைச்சா சார்? பால் தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பால் இல்ல, தண்ணி இல்ல, பவர் இல்ல, ஃபுட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாம் ரொம்ப பசிக்க, சின்ன சின்ன குழந்தை இருக்க, இவனுக்கு பசிக்க பாலுக்கு வந்து கொடுக்கல. இவனு காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணி ஏற ஆரம்பிச்சு, ஏற ஆரம்பிச்சுன்னு அரை மணி நேரத்துலக்குள்ள இந்த அளவு தண்ணி வீட்டுக்குள்ள எல்லா தண்ணி தான். இந்த தண்ணி இன்னும் அங்க எப்போ பாக்கல, 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு தான் தண்ணி. இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. இங்கே மயிலாடுதுறை ஆவத்தில் வந்து முன்னேறின வாகிருக்கு, அது கட்ட கிளம்பிருக்கு, அது ஃபுல்லா தண்ணி தான். எந்த வீட்டுல போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு தண்ணி தான் சாமான ஃபுல்லா. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குடிநீர், பழங்கள், பால், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள். நாற்பத்தி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மாநில மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளை தொடர்ந்து வருகிறார்கள். 2 நாளா மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்சம் நிறைய பேரை நம்ம வந்து சுமார் 1000 மேலான பேரை வந்து NDRF வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1000 பேர்கள் வீட்டுக்கு சென்று நம்ம வந்து உணவுப் பொருட்களும் தண்ணீர் ஆகாங்களும் அடிப்படை வசதி உள்ள ஒரு பொருள்களை நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு எங்களோட ஈடுபாடு பணியை அதிகமப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆன போட்ஸ் அந்த இதை எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ தண்ணீரோட நிலைமை வந்து கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. மழையும் இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்ல. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மருந்து பொருட்கள், பால் பாக்கெட்டுகள் போன்றவற்றை விநியோகிக்கும் பணியில் ட்ரோன்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. CMs are instructions for this unit, emergency medicals nearby 1 km using for drones.
எனி அதர் ஃபுட் பேக்கெட்ஸ் ஆர் வாட்டர் பாட்டில்ஸ் மில்க் மில்க் பாக்கெட் எனி அதர்ஸ் எனி எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் டு காண்டாக்ட் த ஆம்புலன்ஸ் தட்ஸ் வை யூசிங் ஃபார் ட்ரோன்ஸ். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட சுமார் 45,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 197 மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கனமழையால் ஆந்திராவில் 2684 கிலோமீட்டர் நீள சாலைகள் சேதமடைந்துள்ளன. இருபது மாவட்டங்களில் உள்ள 180,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விஜயவாடாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் 323 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 170 ரயில்கள் வேறு பாதையில் மாற்றிவிடப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 640,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனது அரசியல் வாழ்க்கையில் இத்தகைய பேரழிவை கண்டதே இல்லை என்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய அதிகாரிகள் முழு வீச்சில் களமிறங்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கெல்லாம் இன்னும் உணவுப் பொருட்களோ மீட்பு பணியினரோ போய் சேர முடியாத சூழல் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.